தரகிடுதோம் தக்க தித்தா தரகிடுதோம் தக்கிட்ட தித்தா தரகிடுதோம் தக்கிட்ட தக்கிட்ட தா தா தக்கிட்ட தக்கிட்ட தா தா தக்கிட்ட தக்கிட்ட தா 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 தக்க தித்தா. அன்பார்ந்த என் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழீழ தேசத்தை தொலைத்த ஓர் ஈழத்து மகளாய் தூர தேசத்தில் இருந்து வான்மதி உங்கள் குரலாய் ஒலிக்க வந்திருக்கிறேன். தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும். ஒரு அழகான சங்கமம், ஒரு அழகான கதை அண்டைக்கு உங்கள்கிட்ட சொல்லுவோம் என்று வந்திருக்கிறேன். கற்பனையோ உண்மையோ, அது ஒரு அழகான கதை. பட்டம், வற்றாப்பளை, மதங்களை கடந்து எல்லோரையும் ஈர்த்த ஒரு கோவில், எல்லாரும் வந்து பார்க்கிற வழிபடுற ஒரு கோயிலாக அது இருந்தது. வற்றாப்பளைக்கு போகிற பாதைகள் கரடு முரடாத்தான் கொஞ்சம் இருக்கும், ஆனாலும் அழகான பாதை என்றே சொல்லலாம். அது ஒரு அழகான பொங்கல் காலம். பொங்கலண்டா என்ன, பொங்குவினம், சமைப்பினம், அதையெல்லாம் தாண்டி எங்கட பிள்ளைகளுக்கு நினைவில் வர்ற இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் பட்டம். அவள் மிகவும் ராங்கிக்காரி. தனக்கு பிடித்த நிறங்களான ஊதா, சிவப்பு, நீலமண்டு பல வர்ணங்களில் பட்டம் செய்து, அவ செய்யலை, செய்ய வைத்து அதை எடுத்துக்கொண்டு நான் வெட்டேல தான் போய் பட்டம் விடுவேன் என்றார். சரி வாங்கோ, வற்றாப்பழ வெட்டைக்கு போவோம் என்று மாமாக்கள் அவவை கூட்டி கொண்டு அவர்களும் ஒரு சில பட்டங்களை எடுத்துக்கொண்டு வற்றாப்பழ வெட்டைக்கு பயணப்படுகின. பட்டம் எப்படி மாமா விடுறது? போன வருஷம் பட்டம் விட்ட நீங்கள் தானே, அப்படித்தான் விடணும். போன வருஷமா? எனக்கு அப்போ கொஞ்சம் வயசு சின்னல்லோ, அதால எனக்கு ஞாபகம் இல்லை மாமா. இந்த முறையும் பட்டம் விட நீங்கள் சொல்லித்தாரீங்களா? சரி சரி, சொல்லித்தாரேன். ஆனால் எனக்கு பெரிய பட்டம்தான் வேணுமெண்டாளா. பெரிய பட்டமா? ஓ மாம், எனக்கு அதான் வேணும். அந்த பெரிய பட்டம் அவவை விட பெருசு, ஆளை விட பெரிய பட்டமும், ஆளை விட நிறை நிறைந்த நூல்கட்டையும். உங்களுக்கு அது பாரமா இருக்காதோ? எப்படி தூக்கொண்டு பட்டம் விடுவீங்க தங்கச்சி? அதெல்லாம் நான் விடுவேன் மாமா, வாங்கோ. பெட்டைக்குள்ள இறங்கியாச்சு. எந்த பட்டம்தான் முதல்ல பறக்கணும், ஆனா இந்த பட்டம் பாவம் தனிய பறக்காது. உங்களோட பட்டத்தையும் விடுங்கோ மாமா. சரி என்றாவியல் பட்டத்தை விட பட்டத்தை கையில் எடுக்க, இல்ல 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 இல்ல, இந்த பட்டம்தான் முதல்ல பறக்கணும். இது எந்த பக்கம் விடுறது? காத்து இப்படி அடிக்குதுண்டா பட்டம் அப்படி பறக்குமானால் நான் இந்த பக்கம் நூலை கொண்டு ஓடுறது என்று கேட்க மாமாக்கள் எல்லாம் ஒரே சிரிப்பு. அவன்ட பட்டம்தான் முதல்ல பறக்கணும், எந்த பக்கம் போறண்டும் தெரியல, என்ன செய்யறதுன்னு யோசிச்ச ஒரு மாமா அவவ கையில தூக்கி கொண்டு அவவ விட பெரிய பட்டத்தை காத்துல இந்த பக்கமா விடுங்கோன்னு சொன்னாரா. நூல்கட்டைய தண்ட கையில பிடிச்சு கொண்டு மற்ற திசையில அவவையும் தூக்கி கொண்டு ஓட வலிக்கிட்டாராம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டம் மேல பறந்து கொண்டு போச்சாம். ஓ நல்லா பறக்குது, இந்த பட்டம் நல்லா பறக்குது, ஆனா நான் இந்த பட்டத்தை விட இல்ல, உங்களோட கால தான் ஓடுறீங்க, என்ன கீழே இறக்கி விடுங்கோ மாமாண்ட. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் பட்டம் பறக்கட்டும், நான் இறக்கி விடுறேன். இல்லை மாமா, அது காணும், என்ன இறக்கி விடுங்கோன்னு சொல்லி கையில் தாங்க முடியாத அந்த நூல்கட்ட பாரத்தை தாங்கி கொண்டு குடு குடு குடுண்டு ஓடிக்கொண்டு திரிஞ்சாவா. எந்த பட்டம் தனியாக பறக்குது, நீங்களும் பட்டத்தை விடுங்கோ, நீங்களும் பட்டத்தை விடுங்கோண்ட. சரி என்று மாமாக்கள் தாங்கள் கொண்டு வந்த சின்ன பட்டங்களையும் விடவழிக்கிட்டின. அப்படி இவிகளை பார்த்து ஒன்று ரெண்டு சின்ன பிள்ளைகளும் அங்கே வந்து பட்டம் விட, அவியலோட வந்த பெரியாக்களும் பட்டத்தை விட, ஒரு ஆளுண்ட பட்டத்தை ஒரு ஆள் அறுக்கிறதண்டு பெரியாக்களுக்குள்ள கவனம் திசைதா திரும்பி போயிட்டுதான். சரி இங்க போயினும் மாமாக்கள், எந்த பட்டமே தனிய நிக்குது என்று இவ பார்த்து கொண்டு நூல்கட்டைய கையில இருந்து விட்டுட்டான். பட்டம் விறுவிறண்டு நூல்கட்டைய இழுத்து கொண்டு போக பின்னால ஓடியா போனாள் அவள். இல்லை இல்லை, அங்கேயே நின்று எந்த பட்டம் பறக்குது, எந்த பட்டம் பறக்குதுன்னு அளவழிக்கிட்டான். மாமாக்கள் எல்லாம் என்னடா இது, பட்டத்தை பறக்க சொல்லி போட்டு பிள்ளை பட்டம் பறக்குதண்டு அழுகுதண்டு திரும்பி பார்த்தால் பிள்ளைன்ற பட்டம் பிள்ளைன்ற கையில இருந்து பறந்து கொண்டு போகுது.
திடீரெண்டு குடுகுடண்டோடி போன ரெண்டு சின்ன கால்கள் அந்த பட்டத்தின் நூல்கட்டையில நின்றுட்டுதான். அதோட சரி, அவவ விட்டு தூரமா போன பட்டம் நின்று மெல்ல மெல்லமா பறக்க வலிக்கிட்டுது. அரவிந்த பட்டத்தை பிடிக்கிறதண்டு பிடுக் பிடுக்கன்னு நடந்து கிட்ட போனான். அந்த பட்டத்தை பிடிச்சாலும் பட்டத்தை விட சின்ன சைஸ் தான், ஆனால் இவவ விட கொஞ்சம் பெரியார். என்னத்துக்கு என்ற பட்டத்தை பிடிச்ச நீங்கள்? இல்லை, உங்களோட பட்டம் ஓடிக்கொண்டிருந்தது, அதான் பிடிச்சினான். சரி சரி, என்ற பட்டத்தை பிடிச்சு தந்ததுக்கு நன்றி. என்ற பேர் இதுதான் என்று அவள் பெயரை சொன்னாள். தன்னுடைய வகுப்பையும் பள்ளியையும் அறிமுகப்படுத்தி கொண்டாள். பிறகுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, தெரியாத ஆக்களை பார்த்தா அம்மா பேரெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாவே. சரி சரி, எதுக்கும் நாங்களும் இவன் பேரை கேட்டு வைப்போம், அப்பதான் நாளைக்கு எதுவும் பிரச்சனையாண்டா அம்மாட்ட போய் சொல்லலாம் என்று அவனையும் அறிமுகப்படுத்தி கொள்கிறான் இவள் கேட்க. அப்படியாக ஒரு பட்டத்தின் மூலமாக அவர்களது நட்பு அங்கே உருவாகிறது. இவர்கள் இருவரும் கதைத்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை கூட்டி வந்த பெரியவர்களும் கதைக்க ஆரம்பித்தார்கள். அப்படியாக ரெண்டு பேரும் பட்டம் விட்டு தங்களுடைய வகுப்புகளை பற்றியும் கதைகளை பற்றியும் கதைத்து கொண்டே இருந்தார்களாம். சரி, அவ்வளவுதான், பொழுது பட்டுட்டு தங்கச்சி வீட்டு அம்மா தேடுவா போவம்மா. இல்லை இல்லை மாமா, இன்னும் கொஞ்ச நேரம். இல்லை இல்லை, இதுக்கு மேலே நிற்கலாது, அம்மா பேசுவா, வாங்கோ நாங்கள் போவோம். சரி, நான் போயிட்டு வாரன் என்று தன்ட புதுப்பட்ட நண்பனிடமிருந்து விடை பெற்று கொள்கிறாள் அவள். அப்படியாக அவள் வீட்டிற்கு வந்து தனது புது நண்பனை பற்றி அம்மாவிடம் சொல்ல தொடங்கினாள். அம்மா, இன்றைக்கு நான் ஒரு ஆளை பார்த்தேன், நான் இப்படி இப்படி எல்லாம் நடந்தது, அவற்ற பேர் இதுதான், அவர் படிக்கிற பள்ளி இதுதான் என்று சொல்லி எல்லாத்தையும் அவன் அம்மாட்ட சொன்னான். சரி, அப்படியாக ஒரு ஆண்டு கடந்து போயிட்டது. அவளும் இடம் மாறினாள், வேறு பள்ளிக்கு போயிட்டாள். பொங்கல் காலமும் திருப்ப வந்தது, திருப்பவும் பட்டம். ஆனா என்ன, இந்த முறை அவவ விட கொஞ்சம் சின்ன பட்டம்தான். பட்டம் விட போனாள், அதே மாமாக்களோட போனாள். ஆனால் அவளது நண்பனை அவள் காணவில்லை. பரவாயில்லை, அங்க பட்டம் விட போகைக்குள்ள அவளுக்கு நினைவிருந்தது அவளது தோழனின் ஞாபகங்கள் தான். சரி என்று அதையும் முடிச்சு கொண்டு பொங்கல் எல்லாம் முடிச்சு கொண்டு திருப்பவும் பள்ளிக்கு போனாள். பள்ளிக்கு போனா புதுசா ஒரு ஆள் வருகிறவ இந்த பள்ளியில, அவன் வகுப்புல. என்ன தெரியுமா ஆச்சரியமான விடயம், ஒரு வருடத்துக்கு முன்னால அறிமுகமாகி பிரிந்த அந்த தோழன் தான் அவளது புது வகுப்பில் வந்து சேருகிறான். இவாக்கு அவனை பார்த்தோன்ன ஒரே சந்தோஷம். பக்கத்தில் இருக்கிற தண்ட தோழிட்ட எனக்கு அவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும் அண்டு எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டான். சரி அண்டு, ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கிறது விளையாடுறதுண்டு நல்ல தோழர்களாக இருந்துச்சுனா அதோடு ஒன்றும் நிற்கலவேண்ட நட்பு, இவையண்ட நட்பு அப்படியே பெற்றோர்களுக்கும் கடந்தது. ஒரு நல்ல குடும்ப நண்பர்களாகவே அவை மாறிட்டினமண்டே சொல்லலாம். அன்பான அறிவு சார்ந்த ஒரு நட்பு கிடைக்கிறதுன்றது அதிர்ஷ்டமான ஒரு விடயம் என்று சொல்வார்கள். அதுபோல தானே அவன் நட்பும் இருந்துச்சு. எல்லாத்திலையும் ரெண்டு பேருக்கும் போட்டிதான், படிப்பிலையும் போட்டிதான். ஆனால் அவளை விட அவன் கொஞ்சம் படிப்பில புத்திசாலிதான். எப்பவுமே இவளை விட அவன் முதலிடம் வாரதும் இவள் அதுக்காக அவனை போய் அடிக்கிறதும் அவன்கிட்ட சினக்கிறதும் வழக்கமாகி போச்சுது. இருந்தாலும் மற்ற விஷயத்திலையெல்லாம் அவனை விட அவள்தான் கெட்டிக்காரி. நடன போட்டியாக இருக்கட்டும், எழுத்து போட்டியாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் அவனை இழுத்து கொண்டு போவாள். ஏன் தெரியுமா? படிப்பில் நீ என்னை வெற்றி பெற்றாயென்றால் நான் எல்லாத்திலேயும் உன்னை மிஞ்சிடுவேன் என்று காட்டுறதுக்காக. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ இவளுக்காக அவனும் போய் அங்கே முகத்தை சுழிச்சு கொண்டு தோத்து போய் வாரது வழக்கமாகி போய்த்தது. அப்படி எல்லாத்திலேயும் இவர்களுக்கு போட்டிதான். ஆனா ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு சோர்வான போட்டி இருக்குது, அது என்ன தெரியுமா? விளையாட்டு போட்டி. இவள்தான் விளையாடுறதுக்கு கள்ளம் அடிப்பாளண்டால் இவளோடு சேர்ந்தோ என்னவோ தெரியல, அவனும் அப்படியே ஆகிட்டான். என்ன செய்யறது? ஆனால் ரெண்டு பேரும் அணிவகுப்பில் மட்டும் தவறாம கலந்து கொள்ளுவினமாம். இப்படியாக அழகான அவர்களது நட்பு ஒரு 2-3 வருடங்கள் ஓடி போனது.
பொறாமை இல்லாத, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஒரு அழகான நட்புண்டே அதை சொல்லலாம். அப்படி இருக்கேக்குள்ளதான் எல்லாற்ற வாழ்க்கையிலையும் நடந்த அந்த ஒரு விடயம் நடக்குது. அவள் அந்த சத்தங்கள் கேட்டு தனது காதை பொத்தி கொள்ளும் போது அவன் அவளது கைகளை பிடித்து இழுத்து கொண்டு பதுங்குகுழிகளுக்குள் செல்வது வழக்கமாகி போய்விட்டது. எந்த ஒரு தோழியை படிப்பதற்காக கைகளை பிடித்து அவன் இழுத்து கொண்டு போனானோ அதே தோழி தனது காதை பொத்தி ஒரு ஓரமாக ஓடும் தருணத்தில் அவளது கைகளை இழுத்து கொண்டு பதுங்குகுழிக்குள் போகிற நண்பனாக அவன் மாறிவிட்டான். அவளுக்கு சற்று பயமாகத்தான் இருக்குமாம் அந்த சத்தத்தை கேட்கக்குள்ள. பயத்தை விட பாசமானவர்களை இழந்திருவோமோ என்ற தவிப்பு அவளுக்கு அதிகமாயிருக்குமாம். அவனுக்கும் அப்படித்தான். இருந்தாலும் அவன் கொஞ்சம் தைரியமான ஆண்மகனாக இருப்பானாம். சரி, இப்படியே பதுங்கு குழிகளும் பள்ளியும் என்று அவன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கேக்குள்ளதான் எதிர்பாராம பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டதாம். அந்த தருணத்தில் அந்த இரண்டு நண்பர்களும் பிரிக்கப்படுகிறார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் என்ன, கிட்ட கிட்ட இருந்ததால் எப்பயாவது எட்டி வந்து அவன் வந்து அவளை பார்த்துட்டு போகிறதும் அவளுக்கு போக முடியாத சூழல் தான். ஆனால் அவன் வந்து பார்த்துட்டு போவானாம், இருந்து கதைச்சிட்டு போவானாம். தன்ட பள்ளி வாழ்க்கையை அவள் எவ்வளவு துரதிருஷ்டவசமாக அதை வந்து அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாள் என்பது அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். என்னமோ நடக்குதுன்ட்டு அவைக்கு தெரியும் இந்த உலகத்தில். ஆனால் நிரந்தரமா தாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயினமண்டு அவை அந்த தருணத்தில் நினைக்கே இல்லை. அவளின் தோழன் இல்லாத அந்த வாழ்க்கை அவளுக்கு மிகவும் கசப்பாகத்தான் இருந்தது. தனது தோழி இல்லாத வாழ்க்கை அவனுக்கும் கசப்பாகத்தான் இருந்தது. இருந்தாலும் எப்படியோ உயிர் வாழ்ந்து விட வேண்டும் என்ற அந்த தவிப்பில் ரெண்டு பேருமே அப்படி அப்படியே பார்க்க முடியாமல் அந்த இடம்பெயர்வினால இடம்பெயர்ந்து தனது தோழன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமல், அவளும் தனது தோழி எங்கே இருக்கிறாள் என்று தெரியாமல் அவனும் ஆக அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் இடம்பெயர்வு எல்லா மக்களையும் குறுக்கி குறுக்கி ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறது. சொல்லப்போனால் மாதங்கள் கடந்து விட்டன. அவனும் அவளும் சந்தித்து மாதங்கள் கடந்து விட்டன. எல்லாருமே குடிசைகள் போல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த டெண்டுகளுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடற்கரை சார்ந்த நிலமாக அது இருக்குது, கடற்கரை மணலாக இருக்குது. ஒரு கிழிஞ்சு போன பட்டம் ஒன்று அங்கே இருக்கிற ஒரு பனைமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்குது. அது தூரமாக அவளது கண்களில் தென்பட்டு விட்டது. பட்டமண்டால் குதூகலத்தையும் நிறங்களையும் நினைவுக்கு கொண்டு வந்திருந்த அவளது அந்த ஞாபகங்கள், அந்த கிழிந்து போன பட்டத்தை பார்த்தவுடன் தனது தோழனின் ஞாபகங்களை கொண்டு வருகிறது. தோழர்களையோ தோழிகளையோ நாங்கள் நினைச்சு பார்க்கறது ஒரு அழகான நினைவென்றாலும் அவளது நினைவில் இருந்தது தன் தோழன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்விகளாகத்தான். எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அந்த கிழிந்து போன பனைமரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற பட்டத்தை நோக்கி அவள் நடக்க ஆரம்பித்தாள். அந்த தென்னை மரத்தின் வலது புறமாக அவள் நின்று கொண்டு அந்த பட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். மேல கிபிர்வார சத்தம் கேக்குது. இப்ப ஓடி போய் ஆக வேணும். அவள் இருந்த அந்த குடிசைக்கு அருகில இருக்கிற பதுங்கு குழிக்குள்ள அவள் போய் ஆக வேணும். அந்த பட்டத்தை பார்த்து கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டாள். திரும்பி ஓட வேணும். ஓடுவதற்காக இடது புறமாக தனது கால்களை எடுத்து வைக்கும் போது எதிர் திசையில் அதே கால்கள் எடுத்து வைக்கப்பட்டதாக தெரிந்தது போல ஒரு உருவம் அவளை நின்று பார்க்கிறது. அதுதான் அவளது தோழன்.
எதிர்த்திசையில் குறுக்கப்பட்டிருந்த அந்த நிலப்பரப்புக்குள்ள அதே கிழிஞ்சு போன பட்டத்தை பார்த்து தனது தோழியின் நினைவுகளோடு அவனும் நடந்து வந்திருக்கிறான். எதிரெதிர் திசையில் நிற்கிறார்கள். என்ன, எப்பவும் அவள் நின்ற கையை பிடிச்சு கொண்டு பதங்கு குழிக்குள்ள அவன் கூட்டிக் கொண்டு ஓடுறது வழக்கம்தானே? அதுபோலதான் அண்டைக்கும் அவன் செய்தான். ஆனால் மாறாக அவளது வீட்டு பக்கம் அல்ல, அவனது வீட்டு பக்கம் அவளை இழுத்து கொண்டு போய் பதுங்கு குழிக்குள்ளே ரெண்டு பேரும் பதுங்குகிறார்கள். அவள் தனது வீட்டை விட்டு சற்று தொலைவே வந்து விட்டாள். கிபிரடிச்சது, பீசெல்லாம் தெரிச்சது. விளங்கி கொள்ளினம் பக்கத்துலதான் எங்கேயோ கிபிர் அடிச்சிருக்குதண்டு. சத்தமெல்லாம் ஓஞ்சு போகுது, ஒரே ஓலமா இருக்குது அந்த இடமே. அப்ப இன்னும் தெளிவா விளங்கி கொள்ளினம், ஓ பக்கத்துலதான் கிபிர் அடிச்சிருக்குதண்டு. தன்ட தோழின்ற கையை அவன் விட இல்லை, அவளை வீட்டை கூட்டி கொண்டு போய் விடணும். நடக்க தொடங்கினம் ரெண்டு பேரும். போக போக ஓலச்சத்தம் அதிகமாகவே அவன்ட காதுகளில் கேட்குது. என்ன செய்யறது தெரியல. அவளுக்கு பதட்டமா இருக்குது, கண்ணில் இருந்து தண்ணி வருகுது. அவனது கைகள் அவளது கைகளை பிடித்ததோடு நடுங்க வெளிக்கடுது. ஏனென்றால் அவை ரெண்டு பேருமே உணர்ந்து கொள்ளினம் அந்த கிபிரடித்தது அவள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்று சொல்லி. நடந்து கொண்டு கிட்ட போகைக்குள்ள அப்பா நிற்கிறார் வாசல்ல, நின்று அழுகிறார். தலையிலையும் மார்பிலையும் அடிச்சு கொண்டு அப்பா அழுகிறார். அங்கேயே விழுகிறாள் அவள். ஏனென்றால் அவள் பார்த்துட்டாள், உயிரற்று கிடக்கிற அவள் அம்மாவை அவள் பார்த்துட்டாள். மண்ணில் புரண்டு புரண்டு அழுகிறாள். என்னப்பா நடந்தது, உன்னை காண இல்லை, என் அம்மா வெளியில நின்று பார்த்து கொண்டிருந்தவா பிள்ளை, இவர் அடிச்சு பீஸ் பட்டுட்டுது அம்மாவில, என்னாலேயா அப்பாண்டு ஓ என்று அழுகிறாள். ஐயோ என்னால தானோ உண்டு, அவனுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கிறது. எப்போதும் அவளோடு இருந்த அந்த தோழன் அவளுக்கு மிகவும் கடினமான அந்த தருணத்தில் அவளோடு இருக்கிறான். ஒன்று ரெண்டு நாட்கள் கழிஞ்சு போயிட்டது. அதுக்கு மேல அவள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. அப்பா, நாங்கள் வெளியில போக தயாரா இல்லை தம்பி என்று அவன்கிட்ட சொல்ல, எங்கடைய அம்மா அப்பா வெளியில போகணும் என்று நினைக்கினம் மாமா என்று அவன் சொல்ல, அந்த தோழர்களின் கைகள் அவனது கையும் அவளது கையும் இருவேறு திசைகளில் பிரிந்து போகுது. எப்பொழுதுமே தன் தோழியை பதுங்கு குழிக்குள்ள கூட்டிக் கொண்டு போன அந்த கை வேற பக்கமாக போகுது, அவளின் கரங்கள் வேற பக்கமாக போகுது. அதுதான் அவர்கள் தங்களது மண்ணில் அந்த பட்டத்தை நினைவில் கொண்டு சந்தித்த கடைசி நாளாக இருக்குது. இன்றைக்கு அவள் பட்டங்களே காண முடியாத ஒரு தூர தேசத்தில் வாழ்கிறாள். அவனோ குண்டுகளும் மரங்களும் வீடுகளும் முறிந்து விழுந்து இரத்தத்தாலையும் ஓலங்களாலையும் நிறைந்து போன அந்த மண்ணில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல தோழர்களாக பிரிந்த அவர்கள் வருடங்கள் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு முகநூலில் அவனை கண்டுபிடிக்கிறாள். அவனும் வளர்ந்து விட்டான், பெரிய ஆணாகிவிட்டான், தாடியும் வைத்து பெரிய ஆம்பளையாகிவிட்டான். அவளோ தூர தேசத்தில் பட்டம் காண முடியாத தொலை தூரத்தில் தனது இனிய நண்பனின் முகத்தை கணனியில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு நல்ல நினைவாக இருப்பது அந்த பட்டம் ஒன்றே. கிழிந்து போன பட்டங்களையும் அவ்வப்போது சிறுவர்கள் விடுகிற பட்டங்களையும் பார்த்து அவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அவன் பட்டம் விடுவதில்லை. ஏனென்றால்
பட்டத்தை பார்த்து அவள் வந்ததனாலும், அதே பட்டத்தை பார்த்து நான் அங்கு சென்றதனாலும், அவளை நான் கூட்டிக் கொண்டு போனதனாலுமே அவளது அம்மா இறந்தாள் என்கிற அந்த வேதனை அவனை பட்டங்களின் நூல்களில் கூட கை வைக்க மறுத்து விடுகிறது அவனது மனங்கள். தூரதேசத்தில் நிழலாடிக் கொண்டிருக்கிற அவளது நினைவுகளோடு, மாட்டேன் என்று சொல்ல மானம் இருக்கிறது, மறப்பேன் என்று சொல்ல மனசு இல்லையே என் ஈழத்தாயே. துரதேசத்தின் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை வான்மதி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.